பாருங்க, நாம இப்போ குடைமிளகாய் காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போறோங்க. இந்த குடமிளகாய் காலிஃப்ளவர் கிரேவிக்கு வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் எடுத்துங்க, தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க, சக்தி ரசப்பொடி எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இன்னுமே ஒரு பதிவில் பதிவிட்ட மாதிரி வீட்டிலே செய்து எடுத்து வச்ச இந்த தக்காளி சாஸ் இருக்கு, அதை எடுத்துக்கலாங்க. சக்தி சிக்கன் மசாலா, சக்தி வெறுமிளகாய்த்தூள் எடுத்துக்கலாங்க. இந்த காலிஃப்ளவரை வந்து தனியாக ஒரு தண்ணியில் எடுத்து போட்டு நல்லா அலசிக்குங்க. அது நல்லா அலசிக்கிட்ட பிறகு ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. என்னுடைய இந்த பதிவு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுக்கிட்டு செய்கிறவங்க ஈஸியாக செய்துக்கலாம். இதுக்கு தேவையானது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவரை வந்து ஒரு கொதி போட்டுக்கலாங்க. நல்லா அலசிக்குங்க. நல்லா அலசிக்கிட்டு அப்புறம் தனியாக ஒரு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வேறு நல்ல தண்ணியில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே காலிஃப்ளவரை மட்டும் ஒரு முறை நல்லா அலசிக்கிட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினா தாங்க. ஏன்னா அதில் சிறு புழு, கண்ணுக்கு தெரியாத புழு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல பூவாக பார்த்து நம்ம வாங்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியும் மீறி சிறு புழு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே காலிஃப்ளவரை நல்லா கழுவிட்டு நம்ம பயன்படுத்தணுங்க. தண்ணி இப்போது கொதிச்சுட்ருக்குங்க. அதில் வந்து நம்ம இப்போ இந்த அலசி எடுத்து வச்ச அந்த மொத்த பூவையும் போட்டுக்கலாங்க. அது ஒரு அரை வேக்காடு வர அளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த காலிஃப்ளவர் பூ வெந்துக்கிட்டு வர நேரத்தில் இதை மொத்தத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம மொத்தத்தையுமே நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் கிரேவிக்கு. வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கிட்டுங்க. இந்த ரசப்பொடியை ஏன் நான் எல்லா ஒரு டிஷ்ஷுகளுக்கும் செய்கிறேன் அப்படின்னாக்க, போட்டு செய்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த இந்த ஒரு காலிஃப்ளவர் கிரேவிக்கு நாம் வந்து எந்த ஒரு தாளிப்பும் போட போகிறது இல்லைங்க. இந்த ரசப்பொடி போடுறதுனால இந்த சக்தி ரசப்பொடியில் மிளகு, சீரகம் எல்லாமே வந்து நல்ல ஒரு சரி விகிதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல ஸ்மெல் வருது. அந்த ரசப்பொடியை போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு சுவையை கூட்டி கொடுக்குங்க. அதனால தான் நான் எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் செய்கிறதுக்கு இந்த ரசப்பொடியை பயன்படுத்துகிறேன். இப்போ நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை எடுத்துக்கலாங்க. காலிஃப்ளவர் ஒரு ஆஃப் பாயிலில் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நம்ம பேனில் தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சி வரும்பொழுது நம்ம முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்கி விடணுங்க. வெங்காயம் போட்டுப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரும்பொழுது வெங்காயத்தை வந்து நல்ல மாதிரி வந்து கீற்றுக்கிட்டா போட்டுக்கொள்ளுங்க. வெங்காயம் பொன்னிறமாக வரும்பொழுது நம்ம இந்த தக்காளியும் குடமிளகாவும் போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை கூட இந்த தக்காளி குடமிளகா போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ இந்த குடமிளகாய், தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கும் பொழுது என்ன பண்ணுறோம், இங்கே இருத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த அரை வேக்காட்டில் எடுத்த அந்த காலிஃப்ளவர் இதில் போட்டுக்கலாங்க. இதெல்லாமே ஒன்றா போட்டுட்டு பிறகு என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணுங்க. நீங்கள் செய்கிற அந்த கிரேவி அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம், உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி. உப்பு போட்டுக்கிட்டு இந்த சக்தி ரசப்பொடி துவைக்கலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். காரத்துக்காக சக்தி மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சக்தி சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதெல்லாத்தையும் போட்டுட்டு என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக இந்த இஞ்சி பேண்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இது போட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம், தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இதுக்கு. இந்த நம்ம வீட்டிலே செய்து எடுத்து வச்ச இந்த தக்காளி சாஸை போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு அதிலே வந்து நல்லா நீர்த்து இறங்கும் கிரேவி. இங்கே பாருங்கள், நல்லா அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது நல்லா இதுலேயே வேகணுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா கலரி கொடுக்கணும். இந்த தக்காளி சாஸ் தான் போட்டு செய்யணுன்றது இல்லைங்க. இந்த தக்காளி சாஸில் இனிப்பு கலந்த சுவையை கொடுக்கும். அந்த இனிப்பு கலந்த சுவையை பிடிக்காதவங்க காரமாகவே வேட கூட அப்படியே விட்டுடலாம். காரமாகவே விட்டு அதை கிரேவி எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷு வந்து
வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு அந்த நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு ஃபீலிங் கொடுக்குங்க. அந்தளவுக்கு நம்ம அந்த காரம் கலந்துருக்கோம். இப்போ இதை எடுத்து கொத்தமல்லி தழையை தூவி பரிமாறிடலாங்க. இது எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. நம்ம இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு கூட வந்து பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாங்க, எடுத்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபைனலுங்க, கடைசியாக இந்த மல்லி மணம், இந்த மல்லி மணம் தாங்க நல்லா சாப்பிட தூண்டும். கடைசியாக இந்த மல்லி தழையை, பொடியாக நறுக்கின மல்லி தழையை போட்டு நல்லா கலரி எடுத்து நம்ம சாப்பிட வச்சுக்கலாம். இந்த கிரேவியை வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டுங்க. இதை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து சப்பாத்தி சூடாக சுட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இந்த சப்பாத்தி சுட்டு வர நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், ரைஸுங்க சூடாக சுட எடுத்து இந்த பேனில் ஒட்டிகிட்ருக்கிற மசாலாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணுறோங்க. இந்த இனிப்பு கலந்து அந்த மசாலாவில் இந்த ரைஸு நல்லா மிக்ஸ் பண்ணி கடாய் சாதம் மாதிரி கலந்து பசங்களுக்கு எடுத்து கொடுக்கலாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சூடு ஆறிடுச்சு, பேன் வந்து சூடு ஆறிடுச்சு, கையிலே கூட நல்லா கலந்துக்குங்க. இந்த பாருங்க நல்லா வருது, சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு பொடி பிடிச்சி கடாய் சாதம், இனிப்பு கலந்த அந்த மசாலா கடாய சாதம் பசங்களுக்கு கொடுக்கலாங்க, நல்லாயிருக்கும். கடாய் பிடிச்சோறு நீங்களும் அதை சாப்பிட்லாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். மசாலா கலந்து அந்த கடாய் பிடிச்சோறு சூப்பருங்க. இது பாருங்க, காலிஃப்ளவர் குடமிளகாய் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த காலிஃப்ளவரும் குடமிளகாவும் மல்லி வெங்காயம் தக்காளி கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சப்பாத்தி சுட 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 சூப்பராக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. இதை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க, அருமையாக இருக்குது பாருங்க. அழகாக எடுத்து வச்சு சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம், இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்குங்க, நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாமே. வேலூர் சிவக்குமார்.